Hi friends, welcome back to TamilCAD. TamilCAD il katkum anaivarkum vanakkam. So in the video la nama edhu tutorial la paaka poradilla or online class oda demo da adha paaka porom. Already na ungalku information pannirundhen munadi video la na online class koduthirukkom elevation design and website design la pandrom solli koduthirundhen. So adudaiya samples elevation samples website samples la na enoda Instagram pages la upload pannitiruken. So ipo online class vandu eppadi irukum so adha pathina or demo da neenga indha video la paaka poringa. So indha student oda location vandu Pudukkottai. So, அங்க இருந்து அவர் படிக்கிறாரு ஆன்லைன்ல ஏ சோ அது வந்து எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றத நீங்க இப்ப பார்க்க போறீங்க அதனால வந்து டவுட் ஏ வேணாம் உங்களுக்கு நான் வந்து உங்க பக்கத்துல மட்டும் தான் இருக்க மாட்டேன் ட்ரெய்னிங் சொல்ல போனா நான் உங்க பக்கத்துல இருந்து ட்ரெயின் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி இந்த ஆன்லைன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோகேட் ட்ரெய்னிங்கோட டெமோ தான் பார்க்க போறீங்க சோ அந்த ஸ்டூடண்ட் வந்து ஆட்டோகேட் படிச்சிட்டு இருக்காரு இப்ப நம்மகிட்ட லாஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டாப்ரோட ட்ரெய்னிங்கோட டெமோவை போட்டுருந்தேன் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ட்ரெய்னிங்கோட டெமோ வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அதுல நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் மேபி நான் எடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அத பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் டேரக்டாக ஆன்லைனில் படிக்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட காண்டாக்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்புறம் நிறைய பேர் வீடியோ வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணுறீங்க வீடியோ இது மாதிரி மேக் பண்ண சொல்லி ஸோ என்னால் இப்போ பண்ண முடியல முன்ன மாதிரி என்னால் வீடியோ பண்ண முடியல ஏன்னா இப்போ கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகிருச்சு சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வெப்சைட் டிசைன் அவங்க பிஸ்னஸ்க்கான வெப்சைட் டிசைன் ப்ளஸ் எலிவேஷன் டிசைன் மாதிரி நிறைய எங்களுக்கு காண்டாக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே எங்கள் யூடியூப்பால் தான் இந்த கமிட்மெண்ட் எல்லாமே கிடச்சது காரணம் யூடியூப் தான் அதாவது சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் ஸோ நாங்கள் வர கஸ்டமர்லாம் கேட்போம் எப்படி எங்களோட ஐடி நம்பர் கிடச்சிச்சு எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணின்னு கேட்போம் அவங்க சொல்கிறத பதில் எல்லாமே யூடியூப்லேருந்து என் ஃப்ரெண்ட் அனுப்புனார் என் ஃப்ரெண்ட் அனுப்புனார் என் நம்பர் அனுப்பி சொல்லி ஸோ அந்த மாதிரி என் காண்டாக்ட் ஷேர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஸோ இப்போ இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் கம்மி முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக டுடோரியல் வீடியோ கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களுக்கு கேட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை கேட் சம்மந்தமாக கேட் மட்டும் இல்லை நீங்கள் மாடலிங் சம்மந்தமாக எந்த சாஃப்ட்ல டவுட் இருந்தாலும் என்னோட காண்டாக்ட் டீடெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உடனே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மாடிஃபை டூல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எரேஸு எரேஸ்க்கு நீங்கள் கீபோர்டில் இ கிளிக் பண்ணால் போதும் பண்ணிக்கலாம் எடுத்துக்கிட்டு காப்பி செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன் இப்போ ஒரு இங்க இருந்து ஒரு 80 mm தள்ளி எனக்கு வேணும் அப்ப கீபோர்டில் 18 செலக்ட் பண்ணிட்டு என்டர் அவ்வளவுதான் 80 mm கூட சென்டர்ல இருந்து அந்த சென்டர் இருக்கு கரெக்ட் சென்டர் 80 mm வந்துரும் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த காப்பி ஆகிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது 80 mm அந்த மாதிரி இப்போ அதுவே டிஸ்டன்ஸ்லாம் வேண்டாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெக்டாங்கிள் காப்பி ஆகணும் கரெக்டா இந்த பாயிண்ட் வந்து இதுல இருக்கணும் அப்ப காப்பி கமெண்ட் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணனும் ஓகே கரெக்ட்டா ஒண்ணு மேல ஒண்ணா வச்சிட்டே போலாம் நீங்க நம்ம எடுக்கிற பாயிண்ட் பொறுத்து அது அடுத்த இடத்துல பிளேஸ் ஆகும் ஓகே அவ்வளவுதான் இதன் அடுத்தது மிரர் மிரர் வந்து நம்ம ஏதாவது ஒரு சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் டிசைன் பண்ணனும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அத எக்ஸாம்பிளுக்கு டபுள் பேனல் டோர் அத டிசைன் பண்றோம் அப்படினா அந்த டோரோட ஒரு ஹாஃப் வரையா போதும் அடுத்த ஹாஃப் நம்ம மிரர் பண்ணிக்கலாம் அப்படி வரைஞ்சா இது ஹாரிசான்டலா மிரர் ஆகும் அரிசாண்டலா வரைஞ்சோம்னா வெர்டிகலா மிரர் ஆகும் இப்ப நான் அரிசாண்டலா வரையேன் ஏன்னா வெர்டிகலா வரைஞ்சி இந்த பக்கம் மிரர் ஆச்சு ரைட் சைட்ல மிரர் ஆச்சு அப்படின்னா அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படி காப்பி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் நான் ஏதோ இப்ப நான் அரிசாண்டல் இந்த மேல வரையறேன் டாப்ல சோ அப்படியே உங்களுக்கு அந்த ஆர்க் வந்து மிரர் ஆகும் அப்படி ஆப்போசிட்ல மாறும்
நம்ம வரைகிற மிரர் லைனுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்க்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதே தூரம் மேலே வரும். உங்களுக்கு அப்படி இப்படி கேப் வேண்டாம், கரெக்டா அதோட எண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மிரர் எடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர், இங்க கிளிக் பண்ணிடணும். அது பக்கத்திலே இந்த பாயிண்ட், இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணா அதுலயே வந்துடும். அப்படி அவ்வளவுதான். அகைன் ஒர்க் பண்றேன், மிரர் கமெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடணும், செலக்ட் பண்ணி என்டர், அப்புறம் மிரர் லைன் வரையணும். இப்ப நான் வெர்டிகல்ல வரைகிறேன், ரைட் சைடு காப்பி ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இல்ல நீங்க எதுவும் செலக்ட் பண்ணாம ஆமா என்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே ஜென்ரேட் ஆயிரும். நீங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டெலீட் ஆயிரும், புதுசா கிரியேட் ஆச்சு இல்லையா அது என்ன இருக்கும், உங்களுக்கு விசிபிள் இருக்கும். இப்ப நான் எஸ் கொடுக்குறேன், அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆயிரும், இந்த காப்பி ஆனது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். நோ கொடுத்தனா ரெண்டுமே இருக்கும். வரும் அது என்ன செலக்ஷன் மெத்தட்னா, நீங்க ரைட் சைடுல கொண்டு வரும்போது பாருங்களேன், எதெல்லாம் டச் ஆகுதோ அதெல்லாமே செலக்ட் ஆகிட்டே வரும், டச் ஆனாலே போதும் செலக்ட் ஆயிரும். அதுவே இந்த ப்ளூ கலர்ல வரும்போது எதெல்லாம் கவர் ஆகுதோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். பாருங்க எல்லாமே டச் ஆயிருக்கு, சர்க்கிள் டச் ஆயிருக்கு, ரெக்டாங்கிள் டச் ஆயிருக்கு, பாலிலைன் டச் ஆயிருக்கு, ஆனா செலக்ட் ஆகல. எது அந்த ப்ளூ குள்ள முழுசா கவர் ஆகுதோ அதான் செலக்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்னா, நீங்க ஃபாஸ்டா ஏதாவது செலக்ட் பண்ணா யூஸ் ஆகும். இப்ப ரெக்டாங்கிள் இப்படி இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு ரெக்டாங்கிள், ஒரு மெத்தட் நீங்க ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணலாம், டைரக்டா கவர் எல்லாம் பண்ணாம அந்த ஆப்ஜெக்ட் டக்குன்னு போய் ஒரு கிளிக் பண்ணலாம், இது ஒரு செலக்ஷன் மெத்தட். அனதர் மெத்தட் இப்படி கவர் பண்ணிடலாம், அப்ப சர்க்கிள் மட்டும் செலக்ட் ஆயிரும். அதுவே நீங்க இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா சர்க்கிள் செலக்ட் ஆயிரும், ரெக்டாங்கிள் செலக்ட் ஆயிரும், அதனாலதான். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கர்சர்ல ஹோல்ட் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இரகுலரா வரும் பண்ணலாம். இருக்கணும் அப்படின்னா சோர்ஸ் ஆப்ஜெக்ட், இப்ப நம்ம ஆஃப்செட் பண்ணா சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அகைன் இப்ப போயிட்டு நான் இதுல ஒரு 3mm கொடுக்குறேன். இப்ப இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றது, அதாவது அடுத்த பாயிண்ட கிளிக் பண்றதுக்கு முன்னாடி மல்டிபிள் கீபோர்டில் எம் கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம்னா நம்ம சோர்ஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணவே தேவையில்ல, அப்படியே கிளிக் பண்ணிட்டே போலாம், அதே 3mm வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். இப்போ
இந்த ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது காலம் மார்க்கிங் டிராயிங்ல கூட யூஸ் பண்ணலாம். காலம் மார்க்கிங் வந்து யூனிஃபார்மா ஒரு காலம் இருக்கு, ஒரு யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ்ல காலம் அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப செலக்ட் பண்ணிட்டு நான் அரே டூல் எடுக்கிறேன். அரேக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ஏஆர், ஏஆர்னு கொடுத்து என்டர். இப்ப அதுல எந்த வேணும்னு கேட்கும், ரெக்டாங்கிள் வேணுமா, போலார் வேணுமா, பாத் வேணுமான்ட்டு. நான் அதுல ரெக்டாங்கிள் கொடுத்துறேன். ரெக்டாங்கிள் அரே கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அதுவா ஒரு நம்பர் எடுத்துக்கும். இந்த மாதிரி நாலு காலம் மூணு ரோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. நான் இப்ப இதுல போய் அட்ஜஸ்ட் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா காலம்ஸ் இருக்கும், ரோஸ் அப்படின்னு. காலம்ஸ் கிளிக் பண்ணிட்டு எத்தனை காலம், எத்தனை நம்பர் ஆஃப் காலம் வேணும்ன்றது கேட்கும். எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து அஞ்சு காலம், அஞ்சு வேணும், அஞ்சு லைனு ஃபைவ் செலக்ட் பண்ணி இன்னும் ஆட் ஆயிரும். தென் அதோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம காலம் மார்க்கிங் அப்படிதான் பண்ணுவோம், சென்டர் டு சென்டர் தான் பண்ணுவோம். ஒவ்வொரு காலமுக்கும் சென்டர் சென்டர் வந்து ஒரு ஒரு மூணு மீட்டர் இருக்கு. நான் இப்ப வேணாம், நம்ம நான் லிமிட்ல செட் பண்ணலாம், வராது. இப்போதைக்கு நான் அதுல ஒரு 50 mm தரேன். ஒவ்வொரு காலம் அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் 30 mm கேப்ல மூவ் ஆயிரும். இப்படி அரேஞ்ச் ஆயிரும். சோ நம்ம காலம் லேஅவுட்ட வந்து யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ்ல காலம் லேஅவுட் இருக்குன்னா இந்த மெத்தட்ல வரையலாம் ஈஸியா. ஓகே, லாஸ்டா முடிச்சுட்டு எக்ஸிட் கொடுத்தோம்னா வெளியே போயிடும். தென் அடுத்தது ரேடியல் அரே, அதை போலார். போலார் போலார் அரே வந்து ஒரு சர்க்குலரா காப்பி ஆகும். இதுவும் காப்பி பண்றதா, சர்க்குலரா காப்பி ஆகும். இப்ப இந்த சர்க்கிள் சுத்தி இந்த ரெக்டாங்கிள் வந்து சர்க்கிள், இப்ப ஒரு டைனிங் டேபிளா வச்சு, இதை ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ரவுண்ட் டைனிங் டேபிள் மாதிரி அந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு சேர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து உங்களுக்கு இந்த சர்க்கிள் சுத்தி ஒரு எட்டு சேர் வர்றோம். அப்ப நம்ம காப்பி நம்மளே காப்பி பண்ணி வச்சிடலாம், ரொட்டேட் பண்ணி காப்பி பண்ணி வச்சிடலாம். அதாவது கொஞ்சம் கஷ்டம், ப்ராசஸ் அதிகமா, வேலை அதிகமா இருக்கும். அது இதுல பண்ணும்போது ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப அந்த காப்பி ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல ஏஆர் என்டர், அதில் போலார் செலக்ட் பண்றேன். போலார் கிளிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் கேட்பேன். சென்டர் பாயிண்டா போலார் அரேன்ட்டு சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் வைக்கிறேன். இருக்கு. அரே அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர், அதுல போலார். இப்ப நான் இதை சென்டர் பாயிண்ட் டிஃபைன் பண்றேன். அப்ப இந்த சென்டர்ல இருந்து அது ரொட்டேட் ஆகும், ஒரு காம்பஸ் மாதிரி. காம்பஸ் அங்க வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் போற மாதிரி. அவ்வளோ, நம்ம அதில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் போயிட்டு ஒரு 10 கொடுக்குறேன், 10 அலைன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் ஃபில் ஆங்கிள் அது மாதிரிலாம் இருக்கும். ஃபில் ஆங்கிள் அப்படின்னா இப்ப 360 டிகிரி காப்பியா இருக்கு. 360 வேண்டாம், 180 ஆஃப் சர்க்கிள் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க ஃபில் ஆங்கிள் போயிட்டு 360 இருக்கறத 180 கொடுத்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிள் ஆயிரும். ஓகே சார், இந்த மாதிரிலாம் மாத்திக்கலாம் நீங்க. அடுத்தது பாத்தாரு, ஒரு ரோட்வே மாதிரி நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா. ஓகே சார், நம்ம ஒரு ரோட்வே மாதிரி டிசைன் பண்ணோம். ஆர்த் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே சார், இது ஒரு ஆஃப்செட் வச்சிடறேன். ஓகே, இது வந்து ஒரு பாத்வே. இந்த பாத்வே பக்கத்துல வந்து ஒரு ட்ரீ சிம்பிள் மாதிரி நமக்கு ஏதோ ஒன்னு வேணும். மரம் இருக்க மாதிரி, இல்ல ஸ்ட்ரீட் லைட் இருக்க மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிள் நம்ம ஏடிசில இருந்து எடுத்து வச்சுட்டு, ஒரு செடி இருக்க மாதிரி ஏடிசில இருந்து சிம்பிள் எடுத்து வச்சுட்டு இப்ப இத ஒரு சிம்பிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிள் நாங்க வரையறேன் பக்கத்துல. இப்போ இதே மாதிரி சர்க்கிள் வந்து சுத்தி அலைன் ஆகணும், கரெக்டா அந்த பாத்வே அலைன் ஆகணும். பிளஸ் இதே டிஸ்டன்ஸ் நான் இங்க வச்ச டிஸ்டன்ஸும் மெயின்டைன் ஆகணும்.
ஓகே நம்ம காப்பி பண்றது கஷ்டம் காப்பி பண்ணி வைக்கலாம் பட் அதே அலைன்மென்ட்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ வந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த அரே AR னு கொடுத்து என்டர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பாத் கிளிக் பண்ணதும் அந்த டைப் பாத் அரே பாத் கிளிக் பண்ணதும் செலக்ட் பாத்னு கேக்கும் அத கிளிக் பண்ணேனே அப்படி கரெக்ட்டா அலைன் ஆயிடும் அத ஒட்டி அலைன் ஆயிடும் அப்புறம் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து கால் பண்றாரு மூணு தடவை பண்றாரு ஓகே சார் ப்ரோ பிஸியா இருக்கீங்களா சொல்லுங்க ப்ரோ கிளாஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் சொல்லுங்க ப்ரோ இல்ல ப்ரோ இந்த இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் முன்னாடி உட்கார்ந்து வரையறேன் அப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு 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 நாள் வரஞ்சினா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன் ஆமா ஆமா ஓ அப்ப நீங்க வரைய சரியா வரல ஆ ஆமா ப்ரோ அப்ப வாங்க இன்னைக்கு பிராக்டிஸ் செஷன் வச்சுக்கலாம் இன்னைக்கு எங்க வந்து வரீங்க ஓகே ப்ரோ ஆமா இங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு நான் எதுக்கு முன்னாடி போறலனா அதுக்கப்புறம் நம்ம அதோட நம்பர் ஹலோ இருக்கீங்களா ஓகே ஓகே நம்ம அதுக்கு இப்ப அலைன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதுல ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது உன்னோட ஸ்பேசிங் நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஐட்டம்ஸ்ல இதுல போயிட்டு இப்ப 7 mm இருக்கு ஒன்னொன்னுக்கும் டிஸ்டன்ஸ் நான் ஒரு 10 mm ஆக்குறேன் 10 mm கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும் எல்லாமே நம்பர்ஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும் எம் கிளிக் பண்ணிட்டு இல்ல அந்த ஆப்ஷன் அந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் ஜஸ்ட் அதுல ஒரு செலக்ட் பண்ணிட்டு நம்ம எங்க வேணுமோ அங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேஸ் பாயிண்ட் எடுத்து இன்னொரு இடத்துல பாயிண்ட் பிக் பண்ணலாம் இல்ல டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் கொடுக்கற டிஸ்டன்ஸ்லயே மூவ் ஆயிரும் அது மாதிரி அடுத்தது ரொட்டேட் ரொட்டேட் ஆப்ஷன் இதே நான் ரொட்டேட் பண்றேன் இப்ப இது வந்து 180 வந்து சைட்ல இருக்கு எனக்கு கரெக்டா ஹாஃப் சர்க்கிள் மாதிரி மேல இருக்கணும் டாப்ல இருக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு என்டர் இப்படி பண்ணலாம் இல்ல கீபோர்டு நீங்க ஆங்கிள் கொடுக்கலாம் ரொட்டேட் எடுத்துட்டு ரொட்டேட் கமெண்டுக்கு செலக்ட் பண்ணி என்டர் பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மவுஸ்லயே டிஃபைன் பண்ணாம அப்படியே வச்சுட்டு ஆங்கிள் இங்கே இன்புட் பண்ணலாம் நம்ம இப்ப நான் 90 degree இன்புட் பண்றேன் 90 என்டர் 90 degree ரொட்டேட் ஆயிரும் அப்படியே அங்க இருந்து அவ்வளவுதான் ரொட்டேட்க்கு ஷார்ட்கட் ROM வரும் சோஃபா பெட்ல நம்ம நெட்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம்னா சம்டைம் அது நம்ம பிளானோட ரொம்ப சின்னதா இருக்கும் இல்ல பிளானோட ரொம்ப பெருசா இருக்கும் அப்பலாம் அந்த சிம்பிள் சைஸ் நம்ம என்லார்ஜ் ஆர் ரிடூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி இப்பதான் அட்ஜஸ்ட் பண்றேன் இப்ப இதை ரிடூஸ் பண்றேன் ஸ்கேல் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்ததும் பேஸ் பாயிண்ட் கேட்கும் நான் சென்டர் பாயிண்ட பேஸா வைக்கிறேன் பேஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஸ்கேல் ஃபேக்டர் கேட்கும் கீழே கமெண்ட் லைன்ல வந்து ஸ்பெசிஃபை ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும் அதுல நான் போயிட்டு இப்ப 0.5 அப்படின்னு கொடுத்தேனா ரிடியூஸ் ஆகிடும் சைஸ் அதாவது அங்க அதுல இருக்கிற ஆக்சுவல் டைமென்ஷன் இன்ட்டு நம்ம கொடுக்குற ஃபேக்டர்
அப்ப 0.5 கொடுத்தோம்னா 0.5 இன்ட்டு அதோட டைமென்ஷன் அப்படி ஆயிரும், சின்னதாயிரும். இதோ இந்த மாதிரி அப்படியே பாதி ஆயிரும். மறுபடியும் என்டர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் இருந்த பொசிஷனுக்கே வரணும். அப்போ 2 ஃபேக்டர் ஏன்னா இருக்க ஏன்னா பாதி ஆயிருச்சு. அப்ப இருக்க டைமென்ஷன் இன்ட்டு 2 போட்டோம்னா மறுபடியும் இருக்கிற பொசிஷனுக்கு பழைய பொசிஷனுக்கே வந்துடும். இந்த மாதிரி ஒன்னை விட அதிகமா ஃபேக்டர் கொடுத்தோம்னா என்லார்ஜ் ஆகும். ஒன் விட கம்மியா 0.9, 0.8, 0.5 அப்படி கொடுத்தா ரெடியூஸ் ஆயிரும். அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுல இந்த ரெக்டாங்குலர் நான் இது பண்றேன், ஸ்கேல் பண்றேன். சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ காப்பி கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டும் இருக்கும், நம்ம ஸ்கேல் பண்ற ஆப்ஜெக்டும் இருக்கும். ஒரு சைடு மட்டும் எனலார்ஜ் ஆகும். என்டர் என்டர் கொடுத்த அப்புறம் அதை நான் அந்த சைட ஒரு கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணா ஒரு சைடு பிக்சடா இருக்கும், ஒரு சைடு மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம செலக்ட் பண்ண சைடு மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். இப்ப ஸ்ட்ரெச் பண்ணி என்ன அளவு வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு 20 mm இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா 20 என்டர், அவ்வளவுதான், 20 mm ஸ்டாப் ஆயிடும். இப்படி மாத்திக்கலாம். இது ஸ்ட்ரெச், எந்த சைடு வேணாலும் டாப்ல கூட செலக்ட் பண்ணலாம். இப்ப டாப் கிளிக் பண்றேன், என்டர். இதுவும் செலக்ட் ஆயிருச்சு, இதுவும் என்லார்ஜ் ஆகும். இந்த பக்கம் செலக்ட் பண்ணி என்லார்ஜ் பண்றேன். அடுத்தது ட்ரிம். ட்ரிம் வந்து ஷார்ட்கட் டிஆர், இல்ல டபுள் என்டர் தர மாதிரி இருக்கும். இதனால டபுள் என்டர் தரணும்னு இப்ப சொல்றேன். ட்ரிமோட ஃபங்க்ஷன் என்னன்னா, ஏதாவது ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகி போச்சுன்னா அதை கட் பண்றது. ஓகே சார். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரையறேன். இது மாதிரி இப்ப இந்த ரெக்டாங்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்தது இங்க டிலீட் ஆகி போயிடாது. இப்ப அந்த டபுள் என்டர் தரக்கு என்ன ரீசன் சொல்றேன். ஓகே ஓகே, அந்த டபுள் என்டர் தரோம் இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன். ஓகே, ஓகே. இப்போ ட்ரிம் கமெண்ட் எடுத்துட்டு நம்ம டபுள் டைம் என்டர் கொடுத்துட்டு இங்க கட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் எங்க இருக்கோ அதோட கட் ஆகும். ஆமா, எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ட் ஆகுதோ அது கட் ஆயிட்டே போகும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா கிளிக் பண்ணிட்டே போகணும். அதுவே உங்களுக்கு இந்த லைனை தாண்டி போறது டெலீட் ஆகணும் அப்படின்னா ட்ரிம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தோம்னா இப்ப அந்த லைன் தான் பேஸ் லைன். நான் இங்க கிளிக் பண்ணா கூட அந்த பேஸ் லைன் கட் ஆகிறது தான் எடுத்துக்கும் சாஃப்ட்வேர். இதே நம்ம டபுள் என்டர் தரலன்னா இந்த மாதிரி பேஸ் லைன் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்கலாம். அதே கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு இன்டர்செக்ஷனுக்கும் கட் ஆகிட்டே போகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிங்கிள் என்டர், ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன், ஆனாலும் அதை அதைத்தான் கன்சிடர் பண்ணும் சாஃப்ட்வேர். இதுதான் அதோட யூஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் வந்து ட்ரிம்முக்கு அப்படியே ஆப்போசிட். இப்ப நம்ம கட் பண்ணே போனோம், திரும்ப அங்கே ஜாயின் ஆகணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைனா. இதோட ஷார்ட்கட் வந்து இஎக்ஸ்.
பண்ணாது அடுத்தது பிரேக். பிரேக்ல ரெண்டு டைப் இருக்கும், பிரேக் அட் பாயிண்ட் ஒரு டைப் இருக்கும், பிரேக் ஒரு டைப் இருக்கும். இப்ப பிரேக் அட் பாயிண்ட் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணா அந்த பாயிண்ட்ல ரெண்டா பிரிஞ்சிடும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட். பிரேக் அந்த ரெண்டாவது டைப் வந்து கேப் கிரியேட் ஆகும். இதோட நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைகிறேன். இப்ப அந்த லைன் வந்து ஒரே செக்மெண்ட், இந்த மாதிரி சிங்கிள் செக்மெண்ட் நான் கிளிக் பண்றேன், மொத்தமா செலக்ட் ஆகுது. இந்த லைன் வந்து ரெண்டா கட் பண்ணணும் அப்படின்னா அது யூஸ் ஆகும். அந்த பிரேக் அட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லும், செலக்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு கேட்போம். நான் இதுல போயிட்டு மிட்ல கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா சும்மா இங்க அப்ராக்சிமேட்டா இங்க கிளிக் பண்றேன். அங்க கிளிக் பண்ணிட்டோம்னா லைன் வந்து ரெண்டு துண்டா பிரிஞ்சிடும். இது ஒரு லைனாவும் இது ஒரு லைனாவும் பிரிஞ்சிடும். இப்படி ஸ்பிளிட் பண்றதா அந்த பிரேக். இதை நம்ம டைமென்ஷன் கொடுத்து கூட ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைன் வந்து ஒரு 100 mm இருக்கு. 100 mm எனக்கு இந்த லெஃப்ட் ரைட் எண்ட்ல இருந்து ஒரு 30 mm கட் ஆகணும். அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரேக் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது இல்லையா, அதை கேட்கும் போது இந்த இடத்துல மவுஸ் மட்டும் வச்சு கிளிக் பண்ணா மவுஸ் மட்டும் வச்சு ட்ரேஸ் பண்ணணும். அந்த ட்ராக் வரல, திரும்ப அகைன் கிளிக் அகைன் வைக்கிறேன், மவுஸ் வச்சு மறுபடியும் எடுக்கிறேன், எப்போ ட்ராக் வருது. இப்படி ட்ராக் பண்ணிட்டு 30 mm கிளிக் பண்ணோம்னா 30 mm ல அந்த பாயிண்ட் பிரேக் ஆயிடும். இப்படி புரிஞ்சிடும். ஆனா அது நம்ம இந்த மாதிரி பிரேக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 mm லைன் வரைஞ்சிக்கலாம். திரும்ப அதே மாதிரி 100 செலக்ட் பண்ணிட்டு அந்த கிரிப் இருக்குல்ல, எண்ட் கிரிப், அந்த கிரிப் நீங்க மவுஸ்ல கிளிக் பண்ணியும் கம்ப்ரஸ் பண்ணலாம். கம்ப்ரஸ் பண்ணிட்டு 30 கிளிக் பண்ணியா 30 mm கம்ப்ரஸ் ஆயிரும். நான் செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் காமிக்குது, கூகுள் ஆப்ஷன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கட்டும் ஆகும், ஒரு கேப் கிரியேட், ஏதோ ரெண்டு பாயிண்ட் கேட்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க கிளிக் பண்றேன், இங்க கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட் இங்க கிளிக் பண்றேன், செலக்ட் ஆகல இருந்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்றேன், பாருங்க அது ரெண்டு பாயிண்ட்டுக்கு கட் ஆகி போகுது. அவ்வளவுதான், இது பிரேக். பிரேக் அட் பாயிண்ட், இது பிரேக். இந்த மாதிரி கேப் வந்து பிரேக். அடுத்தது ஜாயின். அந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு நீங்க எடுத்தீங்களா ஒரு கமெண்ட், அது கீழே இருக்க ஐக்கான் வந்து ஜாயின். ஜாயினுக்கு ஷார்ட்கட் ஜே, இல்ல அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். ஜே கிளிக் பண்ணி என்டர். இப்ப அகைன் இப்ப கட் பண்ணிட்டோம், திரும்ப ஜாயின் பண்ணணும், ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்டர், ஜாயின் ஆயிடும். அதே மாதிரி இங்க வந்து லைன் ஸ்பிளிட் ஆயிருக்கு, இங்க ஒரு பாதி இங்க ஒரு பாதியா ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதையும் ஜே கொடுத்து என்டர், ரெண்டையும் கிளிக் பண்றேன், enter, ரெண்டும் கம்பைண்ட் ஆயிரும், ஒரே லைனா மாறிடும். அவ்வளவு. ஆனா இது வந்து only straight line க்கு மட்டும் தான் work ஆகும். perpendicular எதுவும் join ஆகாம இருந்தா வராது. இந்த மாதிரியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா join ஆகாது. இதை join பண்றதுக்கு fillet use பண்ணணும், நான் show பண்றேன். அதே மாதிரி லைன் வந்து கரெக்டா இதுக்கு ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும். ஜாயின் பண்ண போறோம், இதுக்கு ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும், கொஞ்சம் கூட கீழே இறங்கி இருக்க கூடாது. இந்த மாதிரி லெவல் இறங்கி இருக்கனாலும் ஜாயின் ஆகாது. ஒரு சில கார்னர் மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட்கட் வந்து CHA. நீங்க ரெக்டாங்கிள் எடுக்கும்போது சி மட்டும் கொடுத்தா போதும், இதுல சிஹெச்ஏன்னு கொடுத்து இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணும்போது சிஹெச்ஏ கொடுத்துட்டு என்டர். என்டர் கொடுத்ததும் செலக்ட் த லைன் கேட்கும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அளவு தரணும், எவ்வளவு தூரம் கட் ஆகணும்னு அளவு தரணும். அந்த அளவுக்கு வந்து கீபோர்டில் டி
டி கொடுத்து என்டர். இப்ப டிஸ்டன்ஸ் வந்து 0 0 இருக்கு, நான் அதுல வந்து ஒரு 10 mm தரேன். 10 என்டர், இதுலயும் 10 என்டர், எக்ஸ்ல 10 ஒய்ல 10. இப்ப இந்த ரெண்டையும் நான் இந்த கார்னரை போய் கிளிக் பண்றேன் பாருங்க, கரெக்டா 10 mm 10 mm கட் ஆயிட்டு கிராஸ் ஜாயின் ஆயிரும். தென் அடுத்தது ஃபில்லட், ஃபில்லட் செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபில்லட் வந்து ஷார்ட்கட் எஃப் தான், எஃப் போட்டு கொடுத்தா போதும். ஸோ ஃபில்லட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ரேடியஸ் தரணும், சாம்பர் டிஸ்டன்ஸ் தரும், இது ரேடியஸ் வரும். கமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கீபோர்டில் ஆர் என்டர் கொடுத்தது, இதில் அளவு கேட்குது 10 mm தரேன் என்டர். ஸோ ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 10 mm ரேடியஸில் அந்த கார்னர் வந்து ஸ்மூத் ஆயிரும். அவ்வளோ. இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கு ரெண்டு எட்ஜு, பெர்பெண்டிகுலர் எட்ஜ் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்கனாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம இப்போ ஜாயின் பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஜாயின் ஆகும். ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்கோம் நம்ம, ஸ்மூத்தாக ஜாயின் ஆகும். ரேடியஸ் நீங்கள் ஜீரோ வச்சுருந்தீங்கன்னா எஃப் கொடுத்து என்டர், ரேடியஸ் கொடுத்து என்டர், ஜீரோ. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர் ரெண்டும் ஜாயின் ஆகும், ஷார்ப்பாக ஜாயின் ஆகிரும். இது நமக்கு தேவைப்படும் பிளான் வரையும் போது. அடுத்தது பிளெண்ட் கர்வ், பிளண்ட் கர்வும் ஜாயின் பண்ணுறது தான், பட் நம்ம அளவுலாம் கேட்காது, ஸ்மூத்தாக ஜாயின் பண்ணும். அவ்வளோதான். இப்போ நான் ஃபில்லட் பண்ணி ஜாயின் பண்ணேன் இல்லையா, அது வந்து ஜாயின் ஆகணும், ஆனால் பட் ஸ்மூத்தாக இருக்கணும், அளவுலாம் தேவையில்ல, பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக அந்த கர்வ் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஜாயின் ஆயிரும், அளவுலாம் கேட்காது. அவ்வளோ. தென் அடுத்தது எக்ஸ்ப்ளோர் லாஸ்ட், ஃபில்லட் ஃபில்லட் சொல்லியாச்சு. பிளண்ட் கர்வுக்கு ஷார்ட்கட் கிடையாது, டைப் தான் பண்ணணும். அடுத்தது ஃபில்ல எக்ஸ்ப்ளோர்டு, எக்ஸ்ப்ளோர் இதோட ஷார்ட்கட் எக்ஸ். ஓகே சார், எக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க. இதோட பர்பஸ் என்னன்னா குரூப்டா இருக்க ஆப்ஜெக்ட்டை தனித்தனியா பிரிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் வந்து ஒரு குரூப்ட் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி பாலிகன் ஒரு குரூப்ட் ஆப்ஜெக்ட், ஆறு சைடும் கம்பைண்டா இருக்கும் ஒரே மாதிரி, சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கும். நீங்க இந்த ஆறு சைடுல இந்த ஒரு சைடு அழிக்கணும், இல்ல இந்த ரெக்டாங்கிள் நாலு சைடுல ஒரு சைடு அழிக்கணும் அப்படின்னா அழிக்க முடியாது, ஏன்னா மொத்தமா செலக்ட் ஆகும், டோட்டலா டெலிட் ஆயிருமா. அப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டோம்னா இப்ப புரிஞ்சிடும் ஒவ்வொரு சைடும். அப்ப நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி அழிச்சுக்கலாம். இதுவும் பிளான் ஒரு ரெப்ப தேவைப்படும் ஆப்செட் பண்றப்போ. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இல்ல கீபோர்டில் எக்ஸ் அமைக்கு என்டர், அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர். இப்ப தனித்தனியா புரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, இன்னைக்கு இது என்ன, நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து கொஞ்சம் டைம் நீ கொஞ்சம் டைம் கழிச்சுன்னா நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க்காக தான் ஒரு தடவை பாத்துருங்க. இந்த டிரா டூல்ஸையும் ஒர்க் பண்ணி பாருங்க, மாடிஃபை டூல்ஸையும் உங்களுக்கு எவ்வளவு கிளியரா ஒர்க் ஆகுதுன்னு பாத்துருங்க, அவ்வளவுதான். நாளைக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடலாம், டிராயிங் எப்படி வரையறதுன்ட்டு. ஓகே சார், தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.